ரகசியமாக தொண்டு செய்பவர் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் எங்கே இருந்தாலும் ஆசான் பார்வைப்படும், இந்த சங்கத்தில் மட்டும். யாரோ பார்க்கிறான்னு பார்க்கவில்லை, அதை பற்றி அவசியம் இல்லை, நாம் கடமை செய்கிறோம் என்று செய்கின்ற தொண்டர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே விடாது பேசி வருவார் கோப்பா என்று சொல்லப்பட்ட கொள்கை பரப்பாளர் நடராஜன். நடராஜன் தொடர்ந்து பேசுவார், மணிக்கணக்காக பேசுவார், தளராது பேசுவார். அது ஆசான் பெரிய பேசுவார். அதே போல் அன்பர் மாதவன் ரகசியமாக தொண்டு செய்வார். எங்கடா எதோ குறை தீருதுன்னு பார்ப்பேன். வண்டிக்கு போகிறோன்னா பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எனக்கு தெரியாது. ஆனால் அவரும் அவர் குடும்பத்தாரும் நீடு வாழை கொண்டு வாழ்த்துக்கிறேன். தூய மனசு பொருளால் போதுமா, கொடுக்கும் மன வேணும் அல்லவா, கொடுக்கும் மனம் தலைவன் திருவுள் இல்லாமல் வருமானு கேட்டேன். யாரடாதவன் பொருள் உதவி செய்கிறவன் என்னதான சேவன் என்னடா யோகி வந்துச்சு. திருவுள் துணை வேண்டும், திருவுள் துணை இல்லாமல் அந்த மனசு வராது, அது வாய்ப்பு கிடைக்காது அவனுக்கு. திரளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் நருளாதான் செய்யும் அரணா வள்ளுவன். தெளிவில்லாதவன் ஒரு பொருளை அறிய முடியாது, கண்ணில்லாதவன் ஒரு பொருளை காண முடியாது. தெரியாதவன் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதவன் செய்ய மாறும், அருள் இல்லாதவன் அற செய்ய முடியாது. என்ன காரணம், அந்த இதயத்தில் வந்து ஐயோப்பா இவ்வளோ கலப்பாக இருக்கிறான், அவன் சாப்பிட்றதை தண்டு ரசிக்கிறான். அவன் ரசிக்கிறவன் மனிதனாக கடவுளாக என்று கேட்டேன். ஒரு நாள் கடவுள்டாவன் அவன் மனிதன் இல்லை, தன் கையால் உணவு கொடுத்து அவன் உண்டு ரசிப்பதை கண்டு ரசிக்கிறான். உண்டு ருசிப்பதை கண்டு ரசிக்கிறான் என்றால் மனிதன் அல்ல, அவன் தெய்வம். அவன் அந்த பண்பை பெற்றவன் திருவடியை போட்டுகிறேன் வணங்குகிறேன். ஆகவே ஒரு மனிதன் கடத்தேற வேண்டும் என்றால் தய சிந்தை வேண்டும், அது மன தூய்மை வேண்டும். தூய்மை தவ அது தய சிந்தை இருந்தால் தூய்மை இல்லாமல் தவ சிந்தை தய சிந்தை வராது. ஆக தொடர்ந்து ஞானத்தை நாமஜபம் செய்யுங்கள், சாருங்கள் ஓங்கார குடிகள், தேருங்கள் தேற்றிக்கொள்ளுங்கள் ஜென்மத்தை, சார்ந்து கொள்ளுங்கள் ஜென்மத்தை கடை தேற்றிக்கொள்ளுங்கள் ஓங்கார குடி சென்று. நம் அன்பர்களை பார்த்தாலே ஒரு உனக்கு வினை தீரும், முன் ஜென்ம நல்வினை காரணமாக தோடுடைய செவியன் வினையை வினையை விட ஏறிவோ தூவின் மதி சூடி, காடுடைய புடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உலங்கவர் கல்வன், ஏடுடைய முனைநாள் பணிந்து ஏற்று அருள் செய்த பீடுடைய பெருமாபுரமேவிய பிரமாணவன் சின்ன சம்பந்தர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.